நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்றைய தி கேரளா ஸ்டோரி குறித்த செய்தியாளர் சந்திப்பின் இறுதியில் நடிகை கௌதமி குறித்து பேசிய பேச்சு சீமானின் ஒட்டுமொத்த பேட்டியின் முடிவையும் மாற்றியிருக்கிறது. தற்போதைய புலிகேசி சீமான் என பாஜகவினர் கிண்டல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் சீமான். நாங்கள் தமிழகத்தில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை ஓடவிட மாட்டோம் என தெரிவித்த சீமான் இன்று காலை திரையரங்கத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தார். இதையடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட சூழலில் சீமானுடன் எதிர்பார்த்த அளவு கூட்டம் வராத காரணத்தால் போலீசார் தியேட்டருக்கு முன்பே சீமானை எளிதாக மடக்கி பிடித்து தடுத்து நிறுத்தினர். இந்த சூழலில் ஆவேசமாக செய்தியாளர்களை சந்தித்த சீமான் RSS பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். யாருடா இங்கு இஸ்லாமியர், நாங்கள் எல்லாம் தமிழர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பேசினார் சீமான். அப்போது திடீரென தனது பேட்டிக்கு நடுவே என் தம்பி A.R. ரஹ்மான் திலீப்பாக இருந்தான், இப்போது மதம் மாறியதால் அவன் சிறுபான்மையினராக மாறிவிட்டானா, அதே போலத்தான் யுவன் சங்கர் ராஜாவும் என பொதுவெளியில் A.R. ரஹ்மான் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இந்து மதத்தில் இருந்து இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறியதை போட்டுடைத்தார் சீமான். இவற்றை பார்த்த பலரும் என்னமா சீமான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாரே என யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த சென்சார் போர்டே பாஜக கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது, அதை கவனிப்பவர் நடிகை கௌதமி, அவர் எங்கு இருக்கிறார் பாஜகவில் என கேள்வி எழுப்பினார். நடித்த முந்திரிக்காடு திரைப்படத்தில் 80 இடங்களில் கத்தரி போட்டு விட்டார்கள் என வேதனை தெரிவித்த சீமான் இன்றைய பேட்டியின் இறுதியை பார்த்த பலரும் அட அப்போ அண்ணன் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு ஆதரவாக பேசியது எல்லாம் நாம் நடித்த முந்திரிக்காடு படம் எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கவில்லை, ஆனால் வெளியூர் ஆட்டக்காரன் எடுத்த கேரளா ஸ்டோரி திரைப்படம் நம்ம ஊரில் ஓட விடுவோமா என்ற ஆதங்கத்தில் தான் இப்படி பேசுகிறாரா என கிண்டல் செய்ய தொடங்கி இருக்கின்றனர் நெட்டிசன்கள். மொத்தத்தில் சீமானின் இன்றைய ஆவேசமான சந்திப்பு புலிகேசியின் சாயலை நினைவுபடுத்துவதாக கிண்டல் அடிக்க தொடங்கி இருக்கின்றனர் நெட்டிசன்கள். பிஜேபி கட்சி அலுவலகம் தானே, பிஜேபியில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் தானே அதில் தணிக்கைக்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அந்த தணிக்கைக்குழு உறுப்பினர்களை நியமிக்கிறது யாரு? பிஜேபி தான். இங்கே ரிவர்சிங் கமிட்டியின் தலைவியே கௌதமி தான். அவங்க எங்கே இருக்காங்க? நான் நடித்த முந்திரி காட்டு படத்துக்கு 81 இடத்துல கட்டு கொடுத்த பெருந்தகை யார்? அவங்க தான். திலீபா இருக்கிற வரை இந்தவர், ரகுமானா மாறினவன்னு அப்போ பெரும்பான்மை, அவர் சிறுபான்மையாகிறவரை. என் அன்பு தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து பெரும்பான்மை, அவர் தாய் கூட பிறந்த அவர் தாய் மாமே சிறுபான்மையா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இப்போ உங்களுக்கு சிறுபான்மை. நேத்தவர் யார்? ஒரு மதத்தை வச்சு தான் மனிதனை கணக்கிடுற உலக வரலாற்றில் எங்கேயாவது இருக்க? எந்த நாட்டிலேயாவது இருக்க? மொழி இன அடிப்படையில் தான் மானுடத்தை கணக்கிடுறான் எல்லாம். நீ யார் அப்படின்னா மொழி இனம், அதுதான். ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்சு தான். அதை புரிஞ்சுக்கிறாம சும்மா போயிட்டு எல்லாரும் வந்துட்டு அவர் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள் தமிழர்கள். அப்போ இங்கே மொழி சிறுபான்மைன்னு இருக்காங்க இல்லையா? லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு எதுக்கு கல்லூரி மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கெலாம் நீங்கள் மருத்துவமனை கட்டுறதுக்கெலாம் அனுமதி வாங்கிட்டு வரீங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, அப்போ மொழி சிறுபான்மை போட்டுக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்தவொடனே நீங்கள் பெரும்பான்மை ஆகிறியா, நாங்கள் சிறுபான்மை ஆயிடுவோம். இதெல்லாம் என்ன மாதிரி நகைச்சுவைன்னு பார்த்துக்கிறீங்க நீங்கள்.